ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு பக்கம் தேசிய அரசியலில் ஆழமாக காலூன்றி இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி, மறுபக்கம் மண்ணின் மைந்தர்கள் கோஷத்தை எழுப்பி மக்களின் மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கும் சிவசேனா கட்சி, இன்னொரு புறம் தாய் கழகமான காங்கிரஸ் கட்சி. இவைகளுக்கு மத்தியில் கட்சி நடத்துவது என்பதே சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் இந்த முன் தீர்மானங்களையெல்லாம் சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிட்டு கெத்தாக அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்தான் சரத்பவார். அரசியலின் சதுரக்காய்களை எப்படி நகர்த்த வேண்டும், யாருக்கு எப்படி செக் வைக்க வேண்டும் என்பதெல்லாம் இவருக்கு அத்துப்படி. அரசியல் களத்தில் 79 வயதிலும் வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கும் சரத்பவாரின் பின்புலம் என்ன, பாருங்கள் பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் உள்ள பாராமதியில் 1940 டிசம்பர் மாதம் 12 நாள் பிறந்தவர் சரத்பவார். 10 சகோதர சகோதரிகளோடு உடன் பிறந்தவர் இவர். விவசாய குடும்பமாக இருந்தாலும் பிள்ளைகளின் எண்ணிக்கை வீட்டில் அதிகம். 11 பேரையும் பராமரிப்பது என்பது சவாலான காரியம்தான். இருந்தாலும் சரத்பவாரின் தாய் சோர்ந்து போகவில்லை. விவசாய குடும்பம் என்பதால் பிள்ளைகளையும் விவசாயத்துக்கு அனுப்பும் எண்ணம் சரத்பவாரின் அப்பாவுக்கு வந்ததே இல்லை. தன்னை போல் அல்லாமல் தன் குழந்தைகள் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தார். அவர் எண்ணியது மாதிரியே இன்று அவருடைய பிள்ளைகள் அனைவரும் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். படிப்பில் சுட்டியாக இருந்தாலும் சிறு வயதிலிருந்தே சரத்பவாருக்கு அரசியல் ஆசைகள் இருந்தன. பூனாவில் உள்ள அரசு கல்லூரியில் வணிகவியல் படித்த சரத்பவார் தன்னுடைய 18 வயதிலேயே காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அப்பகுதியின் இளைஞரணி செயலாளரானார். அவருடைய உழைப்பு அடுத்த ஓராண்டில் பூனா மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பொறுப்பை வாங்கி கொடுத்தது. அடுத்த 2 மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவரானார். காங்கிரஸ் கட்சி என்றால் கோஷ்டிகள் இல்லாமலா போய்விடும்? யஸ்வந்த் ராவ் சாவனின் கோஷ்டியில் இருந்தார் சரத்பவார். இளைஞர் காங்கிரஸ் தலைவராக சுறுசுறுப்புடன் செயல்பட்டதால் எல்லா தலைவர்களிடமும் சரத்பவாருக்கு நல்ல பெயர். அதனாலேயே தேர்தலில் நிற்க எளிதில் சீட் கிடைத்தது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்து கோட்டைக்குள் நுழைந்த அதே ஆண்டில் பாராமதி சட்டமன்ற தொகுதியில் இருந்து MLA தேர்வு செய்யப்பட்டார் சரத்பவார். அப்போது அவருக்கு வயது வெறும் 27 தான். இள ரத்தம் சும்மா இருக்குமா? பாராமதி தொகுதியில் நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். மக்கள் எல்லோரும் அவரை தங்களின் மீட்பர் என்றே கருதினார்கள். அந்த அளவிற்கு தீயாக செயல்பட்டார். அதனால் உள்துறை அமைச்சர் பதவி அவரை தேடி வந்தது. யாரும் கனவில் கூட எண்ணி பார்க்க முடியாத பொறுப்பு அது. பின்னர் 1975 நடந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று மீண்டும் உள்துறை அமைச்சரானார் சரத்பவார். பின்னர் காங்கிரஸ் கட்சியில் நேர்ந்த பிளவில் இந்திரா காங்கிரஸில் இருந்து விலகினார். காங்கிரஸ் தனித்தனியாக நின்று தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற பிறகு ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைத்தது. அதில் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் சரத்பவார். ஆனால் அது நிலைக்கவில்லை, ஆட்சி கவிழ்ந்தது. 1978 ஜனதா கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்தித்தார். வெற்றி கிடைத்து முதல்வராக சரத்பவார் பொறுப்பேற்ற போது அவருக்கு வயது 35. ஆனால் அந்த அரசும் வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. மத்தியில் இந்திரா காந்தி பிரதமராக பொறுப்பேற்றவுடன் சரத்பவாரின் ஆட்சியை கலைத்தார். 1983 சோசியலிஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் சரத்பவார். அப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாராமதி தொகுதி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் சரத்பவாரின் கட்சி எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை. 1986 தன் கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைத்தார். அப்போது ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். பின்னர் மகாராஷ்டிராவின் முதல்வரானார். அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவையாக இருந்த நிலையில் மற்ற கட்சியிலிருந்து ஆட்களை இழுத்து ஆட்சி அமைத்து முதல்வரானார். 1991 ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு யார் அடுத்த பிரதமர் என்று விவாதிக்கப்பட்டதில் சரத்பவாரின் பெயரும் அடிபட்டது. இத்தனைக்கும் அவரோடு போட்டியில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். நரசிம்மராவ், NT திவாரி போன்றவர்கள் போட்டியில் இருந்தார்கள். நரசிம்மராவ் பிரதமர் பதவிக்கு தகுதி உடையவராக அக்கட்சியினரால் தேர்வு செய்யப்பட்டாலும் அக்கட்சியின் முதல்நிலை தலைவராக
சரத்பவார் தொடர்ந்து கோலோச்சிக் கொண்டிருந்தார். அந்த அளவிற்கு மாநில அரசியலில் மட்டுமல்லாமல் மத்திய அரசியலிலும் அவருடைய கொடி பறக்க துவங்கியது. நரசிம்மராவ் தலைமையில் புதிய ஆட்சி துவங்கியதும் அதில் 2 ஆண்டுகள் இராணுவ அமைச்சராக பணிபுரிந்தார். மத்திய அரசில் தனித்துவமாக இருந்தாலும் அவருடைய நோக்கமெல்லாம் மாநில அரசை நோக்கியே இருந்தது. மந்திரியாய் இருப்பதை விட ராஜாவாக இருக்கலாம் என்ற எண்ணம் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். மீண்டும் மகாராஷ்டிராவின் முதல்வரானார் சரத்பவார். மும்பை குண்டுவெடிப்பு அவருடைய ஆட்சியில் தான் நடைபெற்றது. ஆரம்பத்தில் அதற்கு காரணம் விடுதலை புலிகள் என்று சொன்னார் சரத்பவார். குண்டுவெடிப்பில் சரத்பவாரின் ஆட்களுக்கு தொடர்பு உண்டு என்று மும்பை கமிஷனர் அளித்த பேட்டி இன்று வரை அவரின் அரசியல் வாழ்வில் கருப்பு பக்கங்களாக பார்க்கப்படுகிறது. அந்த ஆட்சியில் அவருக்கு நிறைய சிக்கல்கள் வந்தன. இருந்தாலும் 1995 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் பாதிப்பில்லாமல் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார் சரத்பவார். அப்போது மத்திய அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டு தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆனார். உடனே பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் கட்சி நியமித்தது சரத்பவாரை. தேசிய தலைவராக சோனியா காந்தி முன்மொழியப்பட்ட போது மிக கடுமையாக விமர்சித்தார். பின்னாளில் அவர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லப்பட்டது. பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை துவக்கினார். 1999 தனித்து போட்டியிட்டு 53 இடங்களில் வெற்றி பெற்றார். அவருடைய கூட்டணியோடு மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது. 2004 மத்தியில் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்த சரத்பவார் 10 ஆண்டுகள் வேளாண் துறை அமைச்சராக பதவி வகித்தார். மத்தியில் வேளாண் துறை அமைச்சர் பதவி வகித்த போது அவருக்கு புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதை தைரியத்தோடு எதிர்கொண்டார். வேளாண் துறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார். 2G அலைக்கற்றை விவகாரத்திலும் இவருடைய பெயரே பேசப்பட்டது. ஆனால் இதில் அவருக்கு தொடர்பு இல்லை என்று உறுதி செய்யப்பட்டது. 2004 நடைபெற்ற மகாராஷ்டிரா தேர்தலிலும் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற்றது. துணை முதல்வர் பதவி சரத்பவார் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அடுத்த ஆண்டே BCCI தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் சரத்பவார். கிரிக்கெட் அணியை சீரமைத்தார். அவர் தலைவராக இருந்தபோதுதான் 2011 உலக கோப்பையினை இந்திய அணி கைப்பற்றியது. அதே நேரத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் வராமலும் இல்லை. 2017 பத்ம விபூஷன் விருது பெற்ற சரத்பவார் மீண்டும் காங்கிரஸோடு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் போதிய தொகுதிகளில் வெற்றி பெற முடியவில்லை. இந்நிலையில் 2019 சட்டமன்ற தேர்தலில் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்தார் சரத்பவார். மிக மோசமான முறையில் தோற்கும் என்று சொல்லி வந்த கருத்து கணிப்புகளை அடித்து உடைத்து 54 இடங்களில் தேசியவாத காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இன்று வரை தேசியவாத காங்கிரஸ் கட்சி நிமிர்ந்து நிற்பதற்கு சரத்பவார் என்ற 79 வயது இளைஞரே காரணம்.